அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமான பாயிண்ட் வந்து பேப்பர் கிளியரன்ஸ். நம்ம வந்து பேப்பர் கிளியரன்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டி லோனில் இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்ப பார்க்கணும். லோனில் அந்த வண்டிக்கு மேலே வேறு ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராப்பராக ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியராக இருக்கா, இல்லை அது எதாவது ப்ராப்ளமில் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். ப்ளஸ் வந்து ஆர்சி புக்கில் நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து கரெக்டாக ஆயிருக்கா, இதை வந்து ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக அந்த வண்டியில் ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ்லாம் வந்து கரண்ட்டில் கரெக்டாக அது வரைக்கும் கண்டினியூஸாக வந்து பண்ணியிருக்காங்களா, இன்சூரன்ஸ் நடுவில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து வண்டியில் வந்து க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்ற ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு வண்டி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஓனர்ஷிப்பை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த ஓனர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த இதுக்கப்புறமா செகண்ட் ஓனர் கூட எடுத்துகிட்டு அந்த வண்டியில் ஒரு லோன் பண்ணிட்டு அந்த லோன் எடுத்துட்டு அந்த லோனை கட்ட முடியாமல் போயிட்டு வண்டியில் வந்து அதை சீஸ் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா வண்டி நம்ம வந்து வேற ஒரு கை மூலமா நம்மளுக்கு வந்திருக்கலாம், ஒரு டீலர் மூலமா நம்ம வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்றதையும் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து டீட்டெயிலாக இது நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓவராலாக வந்து ஒரு அதாவது ஆர்டிஓ ரிலேட்டடாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆர்டிஓ ரிலேட்டடான போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்து ஒரு ஒரு டிரைவிங் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா இப்போ அங்கே வந்து ஆர்டிஓ ரிலேட்டடாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கட்டும், இல்லை வந்து ஓவராலாக வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்டையும் வந்து நீங்கள் கேட்டு இதை வந்து தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஒர்க் ஷாப் போய் கூட இந்த வண்டியில் வந்து பில்லிங்லாம் பண்ணும் போது நான் நேம்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒரே நேமில் இருக்கா, இல்லை வந்து வேறு வேறு நேமில் வந்து பில்லிங் பில்லிங் மாறி மாறி ஆயிருக்கா அப்படின்றத வந்து கூட தெரிஞ்சுக்கலாம். இல்லை கம்பெனி நேமில் இருந்து கூட இது பர்சனல் நம்பருக்கு நேம்க்கு மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வண்டி எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். நம்ம பார்க்க போகிற முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆறாவது பாயிண்ட் வந்து வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் வந்து நம்ம எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னா வந்து வந்து ஐடி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்சி வேல்யூ அதாவது ஐடிவி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேல்யூ வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு வண்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டிக்கு ஒரு இன்சூரன்ஸ்ன்றது போட்டிருப்பாங்க. ஒரு சில வண்டிகளில் வந்து இன்சூரன்ஸ் போடாமே கூட வண்டி விற்பாங்க, அதுக்கப்புறமா எடுத்து ஓனர் எடுத்துகிட்டு இன்சூரன்ஸ் போடுறது இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வண்டிக்குன்னு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்கும், அந்த இன்சூரன்ஸ் பேப்பரில் ஒரு ஐடிவி வேல்யூன்னு இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வண்டி வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வண்டி அப்படின்னா அதில் ஐடி வேல்யூவில் பார்க்கும் போது குறைஞ்சது ஒரு 6 லட்சம் இல்லை 7 லட்சம் இயற்கை ஏற்ற மாதிரி வந்து அந்த ஐடி வேல்யூன்றது வந்து கம்மியாகிட்டே போகும். அந்த ஐடி வேல்யூவில் வந்து தான் நம்ம வந்து ஒரு வண்டி வந்து மார்ஜின் வச்சுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 6 லட்சம் ரூபா தான் அந்த ஐடி வேல்யூ இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு விற்கிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 7 லட்சம்னு சொன்னாங்கன்னா ஐடி வேல்யூ வச்சே பார்த்துடலாம். ஐடி வேல்யூவே 6 வருஷம் தான் இருக்கும் போது 7 லட்சம் ரூபா வந்து ஒரு வண்டி வாங்கி நீங்கள் அதுக்கப்புறமா அந்த வண்டி விற்க போறீங்க அப்படின்னா அப்ப அது என்ன ரேட்டுக்கு போகும் இல்லையா? ஸோ வந்து அந்த மாதிரி பாயிண்ட் வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் வந்து வண்டியை வாங்கலாம், ஈஸியாக வந்து நம்மளே கணிக்கலாம். இப்போ ஒரு 6 லட்சம் ரூபாய் நான் சொன்ன மாதிரி ஐடி வேல்யூ இருந்தது அப்படின்னா அந்த வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்து நீங்கள் எந்த செலவும் மேற்கொண்டு பண்ணாமல் அப்படியே வண்டி எடுத்து அப்படியே நீங்கள் ஓட்டுற கண்டிஷனில் அது இருந்தது அப்படின்னா அப்போ அந்த வண்டி எவ்வளோக்கு போகும் கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேணால் சொல்கிறேன். இப்போ ஒரு 6 லட்சம் ரூபா ஐடி வேல்யூ போடுறாங்க அப்படின்னா வண்டியில் வந்து நீங்கள் ஒரு செகண்ட் ஓனராக மாறுறீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து ஒரு 4.5 லட்சம் இல்லை 5 லட்சம் அதிகபட்சம் சூப்பராக இருந்தால் கூட 5 லட்சம் ரூபாய்க்கு போகணும் வைங்க, நல்ல கண்டிஷனில் தான். நான் எந்த வண்டியும் மென்ஷன் பண்ணல, எந்த மாடலும் மென்ஷன் பண்ணல, இயரையும் மென்ஷன் பண்ணல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி போகணும் வைங்களேன். இப்போ பண்ணலாம், இப்போ அதே வண்டியை 6 லட்சம் இருக்கிற ஐடி வேல்யூ இருக்கிற வண்டியை அந்த கஸ்டமர் தெரியாமல் ஒரு 7 லட்சம் சொல்கிறாரு அப்படின்னா, சரி அந்த வண்டி ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து ஒரு 11 லட்சம் இருந்தது, ஒரு 4 லட்சம் ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அது தப்பாக ரைட்டாக. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை இது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்தையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்றத ஒரு பாயிண்ட் நான் இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். சஜஷன் போது நிறைய சஜஷன் தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். பட் சஜஷன் ஒரு டைட்டில் எடுக்கும் போது என்ன அப்படின்னா, ஒரு வண்டியை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு டீலர்கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு டீலரோட செகண்ட் ஹேண்ட் கார் சர்வீஸ் சேல்ஸ்லேருந்து நம்ம வண்டியை வாங்கினாலும் சரி, நம்ம வந்து சஜஷன் வந்து கேட்டு தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீலர்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையோ வந்து வண்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா
அந்த வண்டியை டைரெக்டாக நீங்கள் வந்து காசு கொடுத்து முடிச்சிடாமல் ஃபஸ்ட்டு அந்த வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போகணும். அந்த சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அந்த வண்டியை வந்து ப்ராப்பராக அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ரோட் டெஸ்டர் இவங்களோட வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து இந்த வண்டி வந்து நல்லா இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, ஒர்த்தாக இருக்குமா, இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு கொடுத்த இந்த கோட்டுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த்தா அப்படின்றத வந்து நம்ம கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, செக் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க. நாங்களே வந்து வெல்டு ட்ரெயின்டு வந்து டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் நாங்கள் இந்த வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்தோம், அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பண்ணுறாங்களான்றது வந்து ஒரு சில இடத்துல வந்து இருக்கலாம், ஒரு சில இடத்துல வந்து பண்ணாமையும் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணி டைரெக்டாக வண்டியை வாட்டர் வாஷ்லாம் பண்ணி பளபளப்பாக பாலிஷ் போட்டு கூட அங்கேயே வச்சு இந்த மாதிரி சொல்லி கூட விற்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து அந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு சில பர்சன்ட்டை வந்து நம்ம சஜஷன் கேட்டுட்டு இந்த வண்டியை வந்து எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ரேட் அவங்கள்ட்ட சொல்லி அந்த ரேட் ஓகேண்ணா. ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியை வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த வண்டி இவ்வளோ தான் போகும், இந்த வண்டிக்கு வந்து இவ்வளோ செலவு இருக்குது, அதனால் இந்த வண்டியை வந்து இந்த ரேட்டுக்கு எடுக்கிறது ரொம்ப நஷ்டம் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு வந்து அவங்க சில வந்து வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஐடியாஸை நம்ம எடுத்துக்கிட்டு வண்டி வாங்கணும் அப்படின்னா நஷ்டப்படாமல் நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு போங்க. ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு வேளை ஒரு ஜென்ரலாக ஒரு செக் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபீஸ் வந்து ஒரு 1000-2000 ரூபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வண்டியை வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, இதான் உங்கள் வண்டின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிட்டு 1000-2000 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம அதுக்காண்டி பார்த்து நம்ம வந்து ஒரு 5-6 லட்சம் கொடுத்து ஒரு வண்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியுமே ஒர்க் ஷாப் போயிட்டு செலவு பண்ணுறது வந்து அர்த்தம் இல்லை. இல்லை அந்த வண்டியை பற்றி குறை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது, இல்லை அந்த பிராண்டை பற்றி குறை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் நம்ம வந்து சேஃபாக நம்ம மணியை வந்து பாதுகாத்து எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து. 8வது முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, 8வதுன்னு சொல்கிறதோட ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா வந்து ப்ரைஸ் கம்பேரிட்டிவ், இந்த ப்ரைஸ் கம்பேரிட்டிவ்ன்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு வண்டியில் வந்து ப்ரைஸை நம்ம நிர்ணயிக்கும் போது எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்றது. இப்போ வந்து எல்லா வண்டிக்குமே வந்து இயரை வச்சியோ இல்லை வந்து அந்த வண்டியோட ஐடி வேல்யூ வச்சோ வந்து ஈஸியாக சொல்லும் போது அந்த வண்டிக்கு ஒரு ஓவரால் பிரைஸ் ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து அதே வண்டி வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து சேல் ஆயிடுச்சு அப்படின்றதையும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கம்பேரிட்டிவ், இந்த ப்ரைஸ் கம்பேரிட்டிவ் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அதர் பிராண்டில் வந்து அதே மாடல்ஸ்லேயே அதே இயரில் வேறு ஒரு வண்டி வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாடலில் வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரைஸுக்கு இதோட ஒரு நல்ல வண்டியை, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இருக்கிற வண்டியை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் கம்பேரிட்டிவ் ஒவ்வொரு மாடலுமே இந்த ப்ரைஸ்க்கு வந்து எந்தெந்த வண்டிலாம் கிடைக்குது அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். நம்மளுக்கு வந்து வெளியில் அவுட்டர் மார்க்கெட் போய்ட்டு ஒரு வண்டியை சேல் பண்ண நம்ம வந்து பார்க்கும்போது பிராண்ட் வைஸ் வந்து நிறைய பிராண்ட் கிடைக்கும், நிறைய அந்த ப்ரைஸுக்கு நிறைய வண்டி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட ஃபிக்ஸட் ப்ரைஸ் இது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற வண்டியை தேர்றதோட அந்த வண்டி என்ன ப்ரைஸில் இருக்குது, நம்ம கம்ஃபர்டபுளாக தேர்ந்தெடுத்த வண்டி எந்த ப்ரைஸில் இருக்குது அப்படின்றது பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு வண்டியை வந்து எப்படி வந்து கோட் பண்ணுவோம், ப்ரைஸ் கோட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ரொம்ப ஹை வேரியன்ட் போக தேவையில்ல, நம்ம வந்து மிடில் வேரியண்ட்லேயே இப்போ ஒரு மாருதி, ஒரு ஹியூண்டாய் அண்ட் ஒரு டாட்டா, ஒரு மஹிந்திரா, ஒரு ஸ்குவாடா, ஒரு ஃபோக்ஸ் வேகன், இந்த மாதிரி வண்டிகள், ஹோண்டா, இந்த மாதிரி வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு சொல்லிடலாம் இந்த வண்டி எப்படி போகும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வண்டி வந்து இப்போது ஒரு ஹியூண்டாய் வண்டி எடுத்துப்போம், ஒரு ஹியூண்டாய் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலைட் i20 அப்படின்னா அந்த வண்டி வந்து ஒரு 9 லேக்ஸ், ஒரு ஆஸ்ட்ரா மாடல், ஒரு டாப் எண்ட் மாடல் வந்து ஒரு 9 லேக்ஸ், ஒரு 10 லேக்ஸ்க்கு வருது அப்படின்னா அந்த வண்டி ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதோட ஐடி வேல்யூவை கம்பேர் பண்ணி ப்ளஸ் அதோட ஓனர்ஷிப் மேனுவல் ஓனர்ஷிப்பை பார்ப்போம், ப்ளஸ் ஐடி வேல்யூ பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து வண்டியோட பாடி டென்ஸ் ஒர்க்ஸ்லாம் பார்ப்போம், ப்ளஸ் வந்து அந்த டைமில் அந்த வண்டி எவ்வளோ ரேட்டு விற்றுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இதெல்லாம் வச்சு அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த வண்டிக்கு வந்து இருக்கிற வேரியண்டஸ்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்படி
தான் வந்து கம்பேரிட்டிவ் வந்து பார்ப்போம் அந்த வண்டிக்குள்ளேயே அப்படின்ற போது ப்ரைஸ் கம்பேரிட்டிவ்ன்னும் போது நம்ம வந்து ஓவராலாக பார்த்துட்டு சஜஸ்ட் பண்ணி பொறுமையாக ப்ரைஸ் கோட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து வேலிடான பாயிண்ட்டு நோட் பண்ணுவேன். லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை பண்ணுற மெத்தட்ஸ் பை பண்ணுற மெத்தட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்களே சஜஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு லேடி ஓட்டின வண்டி, ஒரு ஏஜ்ட் பர்சன் வண்டி, அப்புறம் வந்து ஒரு டாக்டரோட வண்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப ரஃப் ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்மூத்தாக தான் வண்டி வச்சுருப்பாங்க, பெரும்பாலும் இந்த வண்டி வந்து ஓடி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. யார் வேணால் வச்சுருக்கட்டும், ஒருவேளை டீலர்கிட்ட கூட நம்ம எடுக்கிறதா இருந்தால் கூட இருக்கட்டும், பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு நம்மளோட மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே 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 வந்து நம்மளுக்கு வந்து குட் பாயிண்ட்ஸ் மட்டுமே சொல்லி அந்த வண்டி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம தலையில் அவங்க கட்டிவிடுவாங்க. கட்டிட்டோம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களே இந்த மாதிரி வேலிட் பாயிண்ட் சொல்கிறாங்களே, வெளில போனால் இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கிற டைரக்ட் பயர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகி நம்ம வந்து அந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்க விற்கிறவங்க கூட அந்த வண்டியை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து வண்டியில் வந்து ஏதோ தீராத ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், இது மூலிமா கூட அவங்க விற்பாங்க. அவங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும், பட் ஆனால் இந்த பாயிண்ட் மூலிமா கூட அவங்க நம்மளுக்கு வண்டியை விற்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படிலாம் நம்பாமல் நம்ம டீலர்கிட்ட எடுத்தாலுமே சரி, டைரெக்டாக போய் நீங்கள் ஒரு ஓஎல்எக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இதில் எடுத்தாலுமே சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு டைரெக்டாக ஒரு வந்து ஒரு பெரிய பஸார் போய்ட்டு நம்ம வந்து வண்டியை எடுக்கிறோம் பார்த்து டைரெக்டாக நம்ம போய் பார்த்து எடுத்தாலும் சரி, இதுக்கு எல்லாம் அடிப்படையான விஷயம் வந்து வண்டியை பற்றி நாலேஜ் இருந்து தெரிஞ்சவங்க இந்த சஜஷனோட இந்த வண்டியை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் வேணால் கொடுக்கட்டங்க, நம்ம காசு, ஏன்னா நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்மளோட டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கணும். நம்ம எந்த வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப முடிவு பண்ணுறது முக்கியமான விஷயம். ஓகே, ஜென்ரலாக வந்து நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் வேலிடாக கூட இருக்கலாம். நான் சொல்லாத ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வண்டியில் வந்து நம்ம இன்ஸ்பைர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது, அது பாயிண்ட்ஸாக நான் சேர்க்கல, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அக்சசரிஸ் வண்டியில் வந்து அக்சசரிஸை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது, நீங்கள் டைரெக்டாக வண்டி எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்சசரிஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் டிசிஷன் எடுத்துடாதீங்க. வண்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி இருக்கு இல்லையா, புது வண்டி இருந்தாலும் தலையெழுத்து தான் நம்மளுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதுக்கப்புறமா பிடிக்கலையோ நம்ம வச்சுருந்து தான் ஆகணும். பட் இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் வண்டின் போது நம்ம எடுத்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம்னா திருப்பி நம்மளோட டிசிஷனில் நம்ம ரிவர்ஸ் போயிடுவோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், வேலிடான பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்கேன். வண்டியை ஓவராலாக பாருங்கள், டயராக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டு அமௌண்ட்டை வந்து போடுங்க. வேஸ்ட்டாக போட்டுட்டு நஷ்டப்படாதீங்க. ஏன்னா வந்து நான் இந்த வீடியோவோட ஹெண்டிங்கில் ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் காரை எடுத்துட்டு, அதாவது இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து பார்த்த உண்மை. ஏன்னா வந்து அந்த கஸ்டமர் வந்து வண்டியை வந்து என்கிட்ட வந்து சஜஷன் வந்து கேட்டார், இந்த வண்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஒரு சில சஜஷன் சொன்னேன், பட் இருந்தாலும் அவங்க வந்து கடைசியில் வந்து அந்த வண்டி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அவங்க வந்து அந்த வண்டியில் ஏற்பட்ட அவங்களோட மன உளைச்சலை வந்து நம்மளுக்காக வந்து அதுக்கப்புறமா நம்ம கேட்டுக்கிட்டோம். உங்களோட சஜஷன் நம்மளுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வண்டி வந்து செகண்ட் ஹேண்டில் எடுக்க போகிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சின்ன கேமியோவாக நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு எடுங்க பாஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீபன். இது பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய செகண்ட் ஹேண்ட் காரு. ஸோ இந்த கார் தான் நான் செகண்ட்ஸில் வாங்கினேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் அவ்வளோ செக் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 4-5 லேக்ஸ் நான் இந்த கார் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு
அந்தளவுக்கு எதுவும் நான் செக் பண்ணல, எதுவும் பண்ணலை. வாங்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக லாங் டிரைவ் போயிட்டுருந்தோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் வண்டி ஃபுல் ஹீட் ஆகி ஏசி ஓடாமல் நின்றுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கூலன் டயலெல்லாம் ஃபுல்லாக வெடித்து வெளியே வந்துருச்சு. ஸோ அதை நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஷோரூமில் விட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணேன். பார்த்திங்கன்னா அப்போது எனக்கு ஒரு 50,000 எனக்கு பில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அது இப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஓடிட்டு இருந்தேன். திருப்பி ஒரு பிக் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 இதுக்கு நான் மறுபடியும் செலவு பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் எனக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டு ஸோ 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் இந்த காருக்கு செகண்ட் ஹேண்ட் காருக்கு செலவே பண்ணிட்டேன். வாங்கின பைசா விட எக்ஸ்ட்ராவே 4-5க்கு நான் கார் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 1-5 எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ காசு நான் வந்து வச்சுருந்தேன், ஒரு நியூ காரே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு மேற்கொண்டு ஒரு 2-3 லேக்ஸ் லோன் போட்டு நான் நியூ காரே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் எனக்கு எனக்கு நான் அனுப்பினா ஒரு நல்ல மெக்கானிக்கோ இல்லை கூட தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் நான் செக் பண்ணி வாங்கியிருந்தேனா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிலையோ நம்ம எந்த கார் வாங்க போகிறோமோ அந்த கம்பெனிக்கு நம்ம ரெஃபர் அவங்க மூலயமா போயிட்டு இந்த கார் நான் வாங்கலாமா இது நல்லா இருக்குமா எப்படின்னு நம்ம செக் பண்ணி வாங்குறதுன்னா ரொம்ப நல்லதுங்க மேடம், நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு பண்ணிட்டேன் செகண்ட்ஸ் கார் வாங்கி. அந்த காசு நான் வச்சுருந்து நான் ஒரு நியூ காரே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு யாரோ மெக்கானிக்கோ தெரிஞ்சவங்களை கூட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லையா நான் வாங்கலாமா, நான் இந்த எந்த கம்பெனி கார் வாங்க போகிறேன் அந்த கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி இது பண்ணி வாங்கினது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.